rajammatrimony.com. உங்கள் மாவட்டத்தில் உள்ள வரன்களை அறிய எந்த ஒரு அலைச்சலும் இல்லாமல் உங்கள் வீட்டில் இருந்தபடியே உங்களுக்கு ஏற்றவரை தேர்ந்தெடுக்க இப்பொழுதே பதிவு செய்யுங்கள் உங்கள் ராஜமேட்ரிமோனியில். வெப்சைட் லிங்க், ஆண்ட்ராய்டு ஆப்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, மறக்காம செக் பண்ணி பாருங்க. எங்கள் சேவை என்றென்றும் உங்களுக்காக. அனைவருக்கும் வணக்கம். புத்தாண்டு நட்சத்திர பலன்கள் 2024 2024 உங்களுடைய நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்கு, சாதகமா இருக்கா பாதகமா இருக்கா, எதன் வகையில உங்களுக்கு ஃபேவரபிளா இருக்கு, எதன் வகையில நீங்க விழிப்புணர்வோட செயல்படணும், இந்த வருடத்துல என்னென்னலாம் செய்யலாம் என்னென்னலாம் செய்யக்கூடாது எதெல்லாம் அவாய்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு டீடைலான ப்ரிடிக்ஷனை இந்த வீடியோ பதிவில் கிளியரா தரப்போறேன். வீடியோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி விஷ் யூ ஹாப்பி நியூ இயர் 2024. அனைவருக்கும் இந்த புத்தாண்டு சிறப்பாக அமைய என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். மேலும் நம்மளுடைய சேனலில் நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பயன்படுத்தி வாழ்த்துக்கள். இப்போது இந்த 2024 மீன ராசி உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த 2024ல ராகு பகவான் உங்களுடைய ராசியிலேயே சஞ்சாரம் செய்யறாரு. ஃபர்ஸ்ட் ஹவுஸ்ல ராகு பகவானுடைய சஞ்சாரம் அப்படிங்கிறது இந்த வருடம் ஃபுல்லா இருக்கும். அதே போல செகண்ட் ஹவுஸ்ல குரு பகவானுடைய சஞ்சாரம் அப்படிங்கிறது இருக்கும். மே மாதத்துல குரு பெயர்ச்சி, இந்த வருடத்துல ரொம்ப முக்கியமா பார்க்கக்கூடிய பெயர்ச்சினா அது குரு பெயர்ச்சி தான். ஆகவே குரு பகவான் மே மாதத்துல இடப்பெயர்ச்சியாகி உங்களுடைய நட்சத்திரத்துக்கு மூன்றாம் இடத்துக்கு வந்துடுறாரு. ஆகவே இந்த வருடத்துல இரண்டாம் இடத்திலையும் மூன்றாம் இடத்திலையும் குரு பகவானுடைய சஞ்சாரம் அப்படிங்கிறது இருக்கும். மேலும் உங்களுடைய நட்சத்திரத்துக்கு ஏழாம் இடத்துல கேது பகவானுடைய சஞ்சாரம், அதே போல சனி பகவானுடைய சஞ்சாரம் பனிரெண்டாம் இடத்துல இருக்கும். ஏழரை சனியுடைய முதல் கட்டம், முதல் அத்தியாயம், விரைய சனி காலகட்டம். ஆகவே இந்த வருடத்துல நம்ம குறிப்பா பார்க்கும்போது ராகு கேது எந்த ஒரு சேஞ்சஸும் இல்லாம 1 & 7 இந்த வருடம் ஃபுல்லா சஞ்சாரம் செய்வாங்க. அதே போல குரு பகவான் மட்டும் அப்படியே டிரான்சிட் ஆகிறாரு, குரு பெயர்ச்சி மட்டும் இருக்கு. மேலும் சனி பகவான் ஜூன் மாதத்தில இருந்து நவம்பர் மாதம் வரைக்கும் வக்ர நிலையில சஞ்சாரம் செய்வாரு. சுமார் ஒரு 138 நாள் வக்ர கதியில சஞ்சாரம் செய்வாரு. படனா எந்த ஒரு டிரான்சிட் பண்ணல, ராகு சனி கேது இந்த மூன்று கிரகமும் எந்த ஒரு இடப்பெயர்ச்சியும் இல்லாம தான் இருக்கிற இடத்துல இருந்தே சஞ்சாரம் செய்யறாங்க, பலன்களை கொடுக்கறாங்க. குரு மட்டும் இடப்பெயர்ச்சி ஆகிறாரு. அது மட்டும் இல்லாம மாத கிரகங்கள்ல சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன் இந்த கிரகங்கள்லாம் அப்படியே ஒரு ஒரு மாதம் அப்படியே டிரான்சிட் ஆகிட்டே வருவாங்க. ஆகவே இந்த 2024ல எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்னு இப்போ டீடெயில பாக்கலாம். முதலாவதா குடும்ப வாழ்க்கை சார்ந்து இந்த 2024 எப்படி போக போகுது அப்படின்னு பார்க்கும்போது, இரண்டாம் இடத்துல குரு பகவான். ஆகவே முதல் 4 மாதம் பெருசா இந்த ஒரு பிரச்சனை இல்ல. ராகு கேது ஒரு சில குழப்பங்களை ஏற்படுத்துது, பட் இருந்தாலும் அது பெருசா உங்களை பாதிக்கல, குடும்ப சூழ்நிலையில பாதிப்பை ஏற்படுத்தல. பர்சனலா உங்களுக்கும் உங்களுடைய லைஃப் பார்ட்னருக்கும் ஒரு சில குழப்பங்கள் ஏற்பட்டாலும் அது ஃபேமிலியில பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தல. ஆகவே முதல் 4 மாதம் குடும்ப சூழ்நிலை, குடும்ப வாழ்க்கை இதுல எல்லாம் கொஞ்சம் ஒரு மகிழ்ச்சி, ஒரு ஆனந்தம், குடும்பத்துக்கு தேவையான பல விஷயங்களை செய்யறது, குடும்பத்துல சுப விசேஷங்கள் நடைபெறது, சுப செலவுகள் ஏற்படுறது, இதெல்லாம் முதல் 4 மாதத்துல இருக்கும். குடும்ப சூழ்நிலையில ஒரு அமைதி, ஒரு மாற்றம், முன்னேற்றம் இதெல்லாம் டெஃபினட்டா இருக்கும் முதல் 4 மாதத்துல. அதே சமயத்துல சுயஸ்தானத்துல ராகு பகவான், ஆகவே உங்களுக்கு ஒரு வகையான குழப்பமும் சிந்தனையும், ஒரு விஷயத்த செய்யணும், ஃபேமிலிக்கு இது பண்ணணும் அது பண்ணணும், கமிட்மெண்ட் நிறைய இருக்கு அப்படிங்கிற சிந்தனையும் ஒரு பக்கம் உங்களுக்கு ஓடிக்கிட்டு இருக்கும். பட் இருந்தாலும் குடும்ப சூழ்நிலையில ஒரு ஆனந்தம், மகிழ்ச்சி அப்படிங்கிறது டெஃபினட்டா முதல் 4 மாதத்துல இருக்கும். மே மாதத்துல குரு டிரான்சிட் ஆயிடுவாரு. மே மாதத்துக்கு பிறகு குடும்ப சூழ்நிலையில ஒரு சில கவனம் அப்படிங்கிறது இருக்கணும். ஏன்னா சனி பார்வை அப்படிங்கிறது இரண்டாம் இடத்து மேல இருக்கும். ஆகவே மே மாதத்திலிருந்து குரு டிரான்சிட் ஆனதுக்கு அப்புறம் குடும்ப வாழ்க்கை, குடும்பம் சார்ந்த விஷயங்கள், குடும்ப சூழ்நிலைகள் இதெல்லாம் கொஞ்சம் விழிப்புணர்வோட செயல்படுறது நல்லது. மற்றபடி முதல் 4 மாதம் ஃபேவர், மே மாதத்திலிருந்து குடும்பம் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் விழிப்புணர்வோட செயல்பட்டால் இந்த வருடம் உங்களுக்கு குடும்ப வாழ்க்கை ரீதியா ஒரு மகிழ்ச்சியான, ஆனந்தமான ஒரு சில சூழ்நிலைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்ததா திருமணம் சார்ந்த வகையில இந்த 2024ல நல்ல செய்திகள்லாம் கிடைக்குமா அப்படின்னு பார்க்கும்போது, இந்த 2024ல 1 & 7 ராகு கேது. ஆகவே வந்துட்டு இந்த திருமண முயற்சி பண்றவங்க எல்லாம் கொஞ்சம் விழிப்புணர்வோட தான் செயல்படணும். திருமணம் சார்ந்த பேச்சுவார்த்தைகள்லாம் எடுக்கும்போது கொஞ்சம் கவனத்தோட செயல்படுறது ரொம்ப ரொம்ப நல்லது. என்ன கேட்டா இந்த 2024ல திருமணம் சார்ந்த விஷயங்கள்ல பெருசா ஈடுபடாம இருக்கிறது உங்களுக்கு நல்ல பலன்களை பெற்றுக் கொடுக்கும். அப்படியே நீங்க இந்த 2024ல திருமணம் சார்ந்த விஷயங்களை இறங்கி ஆகணும், ஆஸ்ட்ராலஜி படி உங்களுடைய விதிப்படி இந்த வருடத்துல கல்யாணம் கண்டிப்பா நடந்தே ஆகணும் அப்படின்னு இருக்குனாக்கா கொஞ்சம் விழிப்புணர்வோட செயல்படுங்க. அது மட்டும் இல்லாம உங்களுடைய ஜாதகங்கள்லாம் கரெக்டா பொருந்துதா, உங்களுடைய பார்ட்னரோட ஜாதகமும் உங்களுடைய ஜாதகமும் கரெக்டா பொருந்துதா அப்படிங்கறதெல்லாம் கரெக்டா நல்லா அனலைஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா 1 & 7 ராகு கேது இருக்கும்போது திருமணம் சார்ந்த வகையில தடை, தாமதம், வருத்தம் இதெல்லாம் இயல்பா ஏற்பட்டு நீங்கும். ஆகவே
உதவி திருமணம் சார்ந்த விஷயங்கள்ல விழிப்புணர்வோட செயல்பட்டீங்கன்னா, கொஞ்சம் கவனத்தோட செயல்பட்டீங்கன்னா, இந்த வருடத்துல நல்ல ஒரு மகிழ்ச்சியான ஒரு ஆனந்தமான சூழ்நிலைகளை உங்களால பெருக்கிக் கொள்ள முடியும். அடுத்ததா திருமணம் ஆனவர்களுக்கு இந்த 2024 எப்படி போக போகுது அப்படின்னு பார்க்கும்போது, இந்த 2024ல திருமணம் ஆனவர்கள் திருமணம் விஷயத்துல இறங்கக்கூடியவர்கள் இவர்கள் எல்லாருமே வந்துட்டு கூடுதல் விழிப்புணர்வோட இருக்கணும். ஏன்னா கேது 7th ஹவுஸ்ல, ஆகவே லைஃப் பார்ட்னரோட ஒரு சில சிக்கல்கள், ஒரு சில குழப்பங்கள் இதெல்லாம் ஏற்பட்டு நீங்கலாம். அப்படியே வாக்குவாதமா போற மாதிரி இருக்கும். ஏன்னா ஒரு சிலருக்கு லைஃப் பார்ட்னரோட கொஞ்சம் சூட்டபிள் ஆகாத ஒரு சில சூழ்நிலைகள்லாம் ஏற்பட்டு நீங்கலாம். ஏன்னா 7th ஹவுஸ்ல கேது இருக்கும்போது வாழ்க்கை துணையோட ஒரு போராட்டகரமான சூழ்நிலை ஏற்படுத்தி விடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சலிப்பான ஒரு உணர்வு அதெல்லாம் அந்த ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறவங்களுக்கு ஏற்பட்டு நீங்கலாம். அது மட்டும் இல்லாம இந்த டைமிங்ல நிறைய யோசிப்பீங்க. ஒரு சிலருக்கு சந்தேக குணம் அப்பப்போ வந்துட்டு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆகவே ஓவர் திங்கிங் கூடாது. மேலும் வந்துட்டு மூன்றாவது நபருடைய தலையீடு அப்படிங்கிறது உங்களுடைய ஃபேமிலி லைஃபுக்குள்ள இருக்கக்கூடாது. ஸோ அதுல மட்டும் நீங்க கொஞ்சம் விழிப்புணர்வோட கவனத்தோட இருந்துட்டீங்கன்னா திருமணம் ஆனவர்களுக்கு இந்த வருடம் ரொம்ப ரொம்ப சாதகமா போகும். இந்த வருடத்துல ரொம்ப கவனம் செலுத்த வேண்டியது உங்க லைஃப் பார்ட்னர் மேலதான். லைஃப் பார்ட்னருடைய மன ஆரோக்கியம், உடல் ஆரோக்கியம் இதுல ரொம்ப கவனமா இருக்கணும். அதே போல சண்டை சச்சரவு, தேவையில்லாத வாக்குவாதங்கள், ஸோ இது எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணிடுறது நல்ல பலன்களை திருமண வாழ்க்கையில ஏற்படுத்தி கொடுக்கும். ஸோ அதுல மட்டும் கொஞ்சம் விழிப்புணர்வோட செயல்படுங்க. அடுத்ததாக இந்த குழந்தை பாக்கியம் சார்ந்த வகையில பார்க்கும்போது, இந்த 2024 எப்படி போக போகுது, குழந்தை பாக்கியம், பிள்ளைகள் சார்ந்த விஷயங்கள், ஸோ இதிலெல்லாம் ஒரு நல்ல செய்தி கிடைக்குமா, நிம்மதியான ஒரு சூழ்நிலை கிடைக்குமா அப்படின்னு பார்க்கும்போது, குழந்தை பாக்கியம் சார்ந்த விஷயங்கள்ல இந்த வருடத்துல நல்ல செய்திகள் டெஃபினட்டா இருக்கு. பட் இருந்தாலும் 1 & 7 ராகு கேது, ஆகவே சண்டை சச்சரவுகளை அப்படியே கொஞ்சம் நியூட்ரலா கொண்டு போயிடுறது நல்லது. ரெண்டாவது விஷயம், ஓவர் திங்கிங் அது கூடாது. ஸோ அதை மட்டும் நீங்க நியூட்ரலைஸ் பண்ணிட்டீங்கன்னா இந்த வருடத்துல குழந்தை பாக்கியம் ரீதியா நல்ல செய்திகள் டெஃபினட்டா கிடைக்கும். அதே போல பிள்ளைகள் சார்ந்த வகையில சுப செலவுகள்லாம் வந்துட்டு போகலாம். பிள்ளைகளுக்கு குடும்பத்துல சுப செலவுகள்லாம் வந்துட்டு போகலாம். மேலும் பிள்ளைகள் சார்ந்த வகையில மகிழ்ச்சியான ஒரு சில சூழ்நிலைலாம் வந்துட்டு போறதுக்கு வாய்ப்புகள் இந்த வருடத்துல அதிகபட்சமா இருக்கு. ஸோ பிள்ளைகள் சார்ந்த வகையில ஃபேவர் தான். மேலும் குழந்தை பாக்கியம் சார்ந்த வகையிலையும் தடை தாமதத்தோட நல்ல செய்திகள்லாம் டெஃபினட்டா கிடைக்குது. ஸோ அதுவும் உங்களுக்கு ஃபேவரா தான் இருக்கு. அடுத்ததா கெரியர் வைஸா பார்க்கும்போது, அதாவது தொழில் மற்றும் உத்தியோகம் சார்ந்து பார்க்கும்போது, இந்த 2024 எப்படி போக போகுது அப்படின்னு பார்த்தோம்னா, உத்தியோகம், தொழில், ஸோ இதுலாம் வந்துட்டு பெருசா லாக்லாம் எதுவும் இல்லை. அப்படியே இருக்கிறத அப்படியே மெயின்டைன் பண்றதுக்கு ஒரு சிறந்த வருடம். ஹை ரிஸ்க் எதுவும் எடுக்க வேண்டாம். அப்படியே லோ ரிஸ்க்லயே பயணிக்கிறது நல்லது. முதல் 4 மாதம் இந்த உத்தியோகம் இல்லாதவர்கள்லாம் உத்தியோக வாய்ப்பு கிடைச்சிடும். பொருளாதாரத்தை சம்பாதிக்கிறதுக்கு தேவையான அத்தனை ஆதாரங்களும் இந்த வருடத்துடைய முதல் 4 மாதத்துக்குள்ள கிரியேட் ஆயிடும். ஸோ ஜாப் இல்லாதவருக்கு ஜாப் கிடைக்குது. அதே போல ஆல்ரெடி உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு கொஞ்சம் அந்த பணிச்சுமையெல்லாம் குறைந்து, முதல் 4 மாதம் பணிச்சுமையெல்லாம் குறைந்து கொஞ்சம் பீஸ்ஃபுல்லா அப்படியே மூவ் ஆகுறதுக்கு ஒரு ஃபேவரான ஒரு டைமிங். முதல் 4 மாதம் தொழில், உத்தியோகம், ஸோ இது சார்ந்த வகையில பெருசா தடை தாமதம் எதுவும் இல்லை. இருக்கிறது அப்படியே மூவ் பண்ணீங்கன்னா ரொம்ப சேஃப், நல்ல ஒரு பலன்கள் கிடைக்குது. இப்போ வந்துட்டு உத்தியோகம் முயற்சி பண்றீங்கன்னா அந்த உத்தியோகத்துல நல்ல வாய்ப்புகள்லாம் கிடைக்குது. ஸோ அந்த வாய்ப்பை கரெக்டா யூஸ் பண்ணி நெக்ஸ்ட் லெவலுக்கு போறீங்க. ஸோ அதுக்கு ஃபேவரான ஒரு டைமிங். மேலும் இந்த தொழில் ஸ்டார்ட் பண்ணணும், ஏதாச்சும் ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா, ஸோ அதுக்கு ரொம்ப ஃபேவரான டைமிங் தான். பட் ஆனால் இந்த ஒரு நேரத்தில் ரொம்ப ஹை ரிஸ்க் எதுவும் எடுக்கக்கூடாது. பிசினஸ் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் ரொம்ப லோ லெவல் இன்வெஸ்ட்மெண்ட்டை பண்ணிக்கிறது நல்லது. சின்ன சின்ன இன்வெஸ்ட்மெண்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. அதுதான் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மாற்றத்தையும் வெற்றியும் ஏற்படுத்தி கொடுக்கும். ஹை ரிஸ்க் எடுக்க வேண்டாம். இன்வெஸ்ட் சார்ந்த விஷயங்கள், இன்வெஸ்ட்மெண்ட் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் கூடுதல் விழிப்புணர்வோட செயல்பட்டு, கவனத்தோட செயல்பட்டு அதில் வெற்றி வாகை சூடுறதுக்கான ஒரு காலமாக இருக்கும். ஓவராலாக கெரியர் வைஸாக பார்க்கும்போது தொழில், உத்தியோகம், ஸோ இது ரெண்டுலையும் பெருசாக லாக் இல்லை, நல்லா தான் இருக்கு. நல்ல பலன்கள், நல்ல மாற்றங்கள், சம்பள உயர்வு, பதவி உயர்வு, ஸோ இதெல்லாம் கிடைக்கிறதுக்கு ஒரு ஃபேவரான டைமிங். உடைய முயற்சியை மும்மடங்காக கொடுங்க. டெஃபினட்டா அதுல ஒரு நல்ல பலன்கள் டெஃபினட்டா இந்த வருடத்துல கிடைக்கும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. அடுத்ததா பொருளாதார சூழ்நிலை இந்த 2024 எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது, இந்த வருடத்துல முதல் 4 மாதம் உங்களை பொருளாதார ரீதியா தூண்டுகோல் ஏற்படும். நிறைய தூண்டுகோல், ஃபேமிலி, உங்களை சுத்தி இருக்கிறவங்க, நீங்க பாக்குற விஷயங்கள், ஸோ இதெல்லாமே வந்துட்டு உங்களை ரொம்ப தூண்டிவிடும். பணம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற ஆசையை தூண்டிவிடும். ஸோ மே மாதத்திலிருந்து அப்படியே உங்களுக்கு ஒரு மணி ஃப்ளோ அப்படியே ஃப்ளோ ஆக ஆரம்பிச்சிடும், உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிச்சிடும். மே மாதத்திலிருந்து பொருளாதார ரீதியா வளர்ச்சி அப்படியே வந்துட்டு இருக்கும். அதே சமயத்துல தொடர்ச்சியா செலவுகளும் வரும். ஏன்னா விரைய சனி காலகட்டம், லாபஸ்தானத்தை குரு பகவான் பாக்குறாரு. ஸோ அதனால உங்களுக்கு பொருளாதார ரீதியா வளர்ச்சி ஏற்படுது. அது மட்டும் இல்லாம விரயஸ்தானத்துல சனி பகவான், ஆகவே தொடர் விரயங்கள் இருந்துகிட்டே இருக்கும். அப்படியே பணம் கைக்கு வரும். உங்க கைக்கு பணம் வரதுக்கு முன்னாடி கமிட்மெண்ட் அப்படியே ரெடியா இருக்கும். அந்த பணத்துக்கான செலவுகள் தயாரா இருக்கும். ஆகவே பண வரவும் இருக்கு, விரய செலவுகளும் இருக்கு. நீங்க பண்ற விரயத்தை பார்த்து புரிதலோட பண்றது நல்லது. தண்ட விரய செலவுகள்லாம் அவாய்ட் பண்ணிடுறது நல்லது. கையில பெரிய அளவுல எதுவும் பணமா வச்சுக்காதீங்க. முடிஞ்ச அளவுக்கு ஏதாச்சும் ஒரு விஷயத்துல இன்வெஸ்ட் பண்ணி வச்சிருந்தது நல்லது. குறிப்பா ஏதாச்சும் தங்கம் வாங்கி வைக்கிறது, மேலும் நிலம், வீடு, மனை, ஸோ இதுல எல்லாம் இன்வெஸ்ட் பண்ணிடுறது நல்லது. ஸோ அதுக்கெல்லாம் ஒரு ஃபேவரான டைமிங். இந்த டைமிங்ல குரு 2ல இருக்காரு. ஆகவே வீடு கட்டுறதுக்குலாம் ஒரு ஃபேவரான டைமிங். வீடு கட்டணும்னு நினைச்சவங்களாம் இப்போ வீடு கட்ட ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஒரு சிலர் வீடு கட்டி கிரக பிரவேசம் பண்றதுக்கு ஒரு ஃபேவரான டைமிங். ஸோ அதுல எல்லாம் ஒரு ஃபேவர் இருக்கு. ஓவராலா குடும்பம் சார்ந்த வகையில பொருளாதார ரீதியா வளர்ச்சியும் இருக்கு, அதே சமயத்துல விரய செலவும் இருக்கு. அந்த விரயத்தை நல்ல விரயமா பண்ணிக்கோங்க, சுப விரயமா பண்ணிக்கோங்க அப்படிங்கறதா என்னுடைய கருத்து. அதே போல குடும்பம் சார்ந்த வகையில சுப விசேஷங்கள் இருக்கு. அது திருமணமா இருக்கலாம், அப்படிலாம்
கிரக பிரவேசமா இருக்கலாம், பிள்ளைகளுக்கு சுப நிகழ்வா இருக்கலாம், ஏதோ ஒரு வகையான சுப விசேஷங்கள் குடும்பத்துல டெஃபினட்டா இருக்கு. சோ அது சார்ந்த வகையில சுப விரேச்சரவுகள் இருக்கு. ஓவராலா பொருளாதாரம் சார்ந்து இந்த 2024ல பரவாயில்ல, உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செஞ்சுக்கிறதுக்கு அத்தனை சோர்ஸும் அப்படியே கிடைக்குது. சோ அதை கரெக்டா யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த உங்களுடைய உடல் ஆரோக்கியம் சார்ந்து இந்த 2024 எப்படி போக போகுது அப்படின்னு பார்த்தோம்னா, நீங்க மோஸ்ட்லி அதிகமா கவனம் செலுத்த வேண்டிய ஒரு விஷயம்னா அது உடல் ஆரோக்கியம் தான். ஏன்னா ராகு பகவான் ஃபர்ஸ்ட் ஹவுஸ்ல சுயஸ்தானத்துல நிறைய யோசனைகளை கொடுக்குறாரு. யோசிச்சுட்டே அப்படியே உட்காந்துருக்கீங்க மணிக்கணக்கா, சாப்பிடுறது தூங்குறது, சோ இதெல்லாம் ரொம்ப அப்படியே டைம் மாறி சாப்பிடுறது டைம் மாறி தூங்குறது அப்படியே போயிடுது. அதே போல சனி பகவான் வெறிய ஸ்தானத்திலிருந்து உங்களுடைய நட்சத்திரத்துக்கு ஆறாம் இடத்தை பாக்குறாரு. ஆறாம் இடத்தை பார்க்கும்போது கடன் சார்ந்த நிறைய பிரஷர் வருது. சோ இதனால மனதுல ஏதோ ஒரு விஷயம் உங்களை அப்படியே ஒரு பாடுபடுத்திக்கிட்டு இருக்கு. கடன் தொல்லை இது அப்படியே உடல் ஆரோக்கியமா உடல் ஆரோக்கிய பிரச்சனையா கன்வெர்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படியே அதையே யோசிச்சுட்டே இருக்கிறதுனால மென்டலா ரொம்ப அஃபெக்ட் ஆகிறது எல்லாம் வாய்ப்பு இருக்கு. ஆகவே உங்களுடைய மன ஆரோக்கியத்தையும் உங்களுடைய சிந்தனையுடைய ஆரோக்கியத்தையும் நீங்க சரியா பராமரிச்சிட்டீங்கனாலே உடல் ஆரோக்கியம் அப்படிங்கிறது உங்களுடைய பிசிக்கல் ஹெல்த் அப்படிங்கிறது உங்ககிட்ட இருக்கும். அதுல மட்டும் மேஜரா நீங்க கவனம் செலுத்துங்க. மேலும் ஓவராலா மே மாதத்துக்கு பிறகு உடல் ஆரோக்கியம் ரீதியா ஒரு சில பிரச்சனைகள் வந்து அதுல ஒரு சொல்யூஷன் எல்லாம் கிடைக்கும். மருத்துவ செலவுலாம் அப்பப்போ வந்துட்டு போகும். மே மாதத்துக்கு பிறகு மருத்துவ செலவுகள்லாம் இருக்கு. ஏன்னா வந்துட்டு சனி பார்வை அப்படிங்கிறது ஆறாம் இடத்துல இருக்கும், ருணரோக சத்ருஸ்தானத்தில் இருக்கும். ஸோ அந்த டைமிங்ல மருத்துவ செலவுலாம் அப்படியே வந்துட்டு போகலாம். பட் இருந்தாலும் அதெல்லாம் மேனேஜபிள் தான், அதெல்லாம் நீங்க கடந்து வந்துடலாம். ஆகவே பெருசா அலட்டிக்க வேணாம், பயப்பட வேண்டாம். ஸோ முதல் 4 மாதம் ரொம்ப கிளியரா இருக்கு. நீ அப்படியே உங்களுக்கு நீ என்ன நினைக்கிறீங்களோ அதை பண்ணலாம். ஸோ அதுக்கு ரொம்ப கிளீனா இருக்கு. அதுக்கு உடல் ஆரோக்கியமும் ஒத்துழைப்பு கொடுக்குது. கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் வீக்னஸ் இருந்தாலும் ஸோ அதெல்லாம் நீங்க மெயின்டைன் பண்ணி அந்த விஷயத்த பண்ணிடுறீங்க. உங்களுக்கு என்ன தேவையோ அதை பண்ணிடுறீங்க. ஸோ அதுக்கு ஒரு ஃபேவரட் டைமிங் இது. ஸோ மே மாதத்துக்கு மேல மட்டும் உடல் ஆரோக்கியத்துல கொஞ்சம் கூடுதல் விழிப்புணர்வு, குறிப்பா மன ஆரோக்கியம் நீங்க சிந்திக்கிற விதம், ஸோ இதுல எல்லாம் வந்துட்டு கூடுதல் விழிப்புணர்வு செலுத்துறது நல்ல பலன்களை உங்களுக்கு பெற்றுக் கொடுக்கும். அண்ட் ஃபைனலா இந்த 2024 மாணவ மாணவிகளுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, இந்த 2024ல குரு மே மாதம் வரைக்கும் நல்லா இருக்காரு. மே மாதத்துல இடப்பெயர்ச்சி ஆகி 3க்கு போறாரு. ஸோ அந்த டைமிங்ல குழப்பம் நிறைய வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதை பண்ணலாமா அதை பண்ணலாமா அப்படிங்கிற அந்த சிந்தனை குழப்பம், சிந்தனை தடுமாற்றம் இதெல்லாம் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓவர் திங்கிங் அதிகமா வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆகவே மாணவ மாணவிகள் கவனச்சிதறலுக்கு ஆளாக்கப்படலாம். அதனால நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த டைமிங்ல கவனச்சிதறல் எதுவும் இல்லாம உங்களுடைய படிப்பு மேல கவனம் செலுத்தி உங்க ஃபியூச்சரை நோக்கி நீங்க பயணிச்சீங்கன்னா அந்த வருடத்துல நல்ல பலன்கள் கிடைக்கும். மே மாதத்துக்கு மேல நீங்க எடுக்கிற முடிவுகள் எல்லாம் கிளீனா இருக்கணும், கிளியரா இருக்கணும். என்ன எடுக்கிறீங்களோ அதுல வந்துட்டு ஸ்ட்ராங்கா இருக்கணும். ஏன்னா மே மாதத்துக்கு மேல சிந்தனை தெளிவு இல்லாத ஒரு சூழ்நிலையை வந்துட்டு போகலாம். ஆகவே நீங்க என்ன ஃபர்ஸ்ட்ல என்ன முடிவு எடுக்கிறீங்களோ அதுவே நீங்க கடைசி வரைக்கும் மெயின்டைன் பண்றது நல்லது. அது மட்டும் இல்லாம கல்வி சார்ந்த வகையில விரைய செலவுகள்லாம் இருக்கலாம். கல்விக்காக செலவு செய்யறதுக்கான ஒரு நேரம் இது. ஆகவே மாணவ மாணவிகளை பொறுத்த அளவுல முடிவுகள் எடுக்கிறதுல கிளீனா இருந்துட்டீங்கன்னா, தெளிவா இருந்துட்டீங்கன்னா, கவனச்சிதறல குறைச்சிட்டு படிப்பு மேல கவனம் செலுத்தினீங்கன்னா இந்த வருடத்துல நல்ல பலன்கள் டெஃபினட்டா கிடைக்கும். வெற்றி வாகை சூடலாம், நிறைய பாராட்டுகளை பெறலாம் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. ஓவராலா இந்த 2024 உங்களுடைய நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, கெரியர் வைஸா ரொம்ப கிளீனா இருக்கு. படித்து முடித்தவர்கள்லாம் வேலை கிடைச்சிருது. வேலை, தொழில், பொருளாதாரம், ஸோ இதெல்லாம் பரவாயில்ல, அப்படியே ஒரு நீட்டா போயிடுது. நீங்க மேஜரா கவனம் செலுத்த வேண்டிய 3 விஷயம் என்னன்னாக்கா, 1 உங்களுடைய திருமணம், திருமண வாழ்க்கை. ஸோ இதுல இருக்கக்கூடியவர்கள்லாம் திருமண முயற்சியில் இருக்கக்கூடியவர்களும் திருமண வாழ்க்கையில் இருக்கக்கூடியவர்களும் கொஞ்சம் கவனமா இருக்கணும். திருமணமானவர்கள் லைஃப் பார்ட்னர் கூட கொஞ்சம் வாக்குவாதம் சண்டை சச்சரவு இல்லாம கவனமா இருக்கணும். திருமணம் பண்ண போறவங்க அந்த ஜாதக பொருத்தங்கள் எல்லாம் கொஞ்சம் விழிப்புணர்வோட செயல்படுறது நல்லது. அதே போல நீங்க சிந்திக்கிற விதம் உங்களுடைய உடல் ஆரோக்கியம், ஸோ இதுலயும் ரொம்ப கிளீனா இருந்துட்டீங்கன்னா, கிளியரா இருந்துட்டீங்கன்னா இந்த வருடத்துல பெருசா உங்களுக்கு வீழ்ச்சியே கிடையாது. நீங்க மாட்டு ஓடிக்கிட்டே இருக்கலாம். உங்களுக்கு நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அந்த இடத்துக்கு போயிட்டே இருக்கலாம். நீங்க ஆகவே வர வாய்ப்புகளை சரியா பயன்படுத்திக்கோங்க. சிந்தனை தெளிவோட பயணிச்சீங்கன்னா இந்த வருடம் உங்களுக்கு வசப்படும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. அண்ட் ஒன்ஸ் அகெயின் விஷ் யூ ஹாப்பி நியூ இயர் 2024. இந்த புத்தாண்டு அனைவருக்கும் சிறப்பாக அமைய என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். அண்ட் ஃபைனலி வெரி வெரி லிமிடெட் டைம், ஸோ பி கூல், ஸ்டே ஹாப்பி அண்ட் என்ஜாய். வாழ்த்துக்கள். மேலும் நம்முடைய சேனல் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிட்டு வரீங்க. ஸோ அவங்க எல்லாருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். இந்த ஒத்துழைப்பை தொடர்ச்சியாக கொடுங்க. இது போல பல பயனுள்ள பதிவுகளை உங்க கூட நான் ஷேர் பண்ணிக்கிறதுக்கு தயாரா இருக்கேன். மேலும் நம்மளோட சேனல் ஆல்ரெடி ராசி, லக்னம், நட்சத்திரம், 12 ராசி, 12 லக்னம், 27 நட்சத்திரம், ஸோ இதுக்கான வாழ்க்கை பலன் அப்படிங்கிற ஒரு காம்போ ரிலீஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த வீடியோ பதிவுலாம் நீங்க பார்க்கலாம், மறக்காம செக் பண்ணி பாருங்க. உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும், உங்களுடைய தொழில் வாழ்க்கை, உத்தியோக வாழ்க்கை, திருமண வாழ்க்கை இதெல்லாம் எப்படி இருக்கும், மேலும் நீங்க எந்த மாதிரியான மனநிலை உடையவரா இருப்பீங்க அப்படின்னு உங்களை பற்றிய பல சுவாரஸ்யமான விஷயங்கள் அந்த பதிவுல இருக்கும். ஸோ மறக்காம செக் பண்ணி பாருங்க. வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கறதுக்கு முயற்சி பண்றேன். அப்படி இல்லைன்னா சேனல்ல ஆல்ரெடி அவைலபிளா இருக்கும். ஸோ மறக்காம செக் பண்ணி பாருங்க. மேலும் இந்த ஆஸ்ட்ராலஜி சர்வீஸோட சேர்த்து மேட்ரிமோனியல் சர்வீஸும் ஆட் பண்ணிருக்கோம். வெப்சைட், ஆப் இது ரெண்டுமே லான்ச் பண்ணிருக்கோம். ஆகவே உங்க வீட்டில் யாராச்சும் வரன் தேடிட்டு இருக்கீங்கன்னா தாராளமா அந்த வெப்சைட்ல ஆப்ல ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ராஜம் மேட்ரிமோனி அப்படின்னு வரதுதான் நம்மளுடைய வெப்சைட். வெப்சைட்டுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும். அதே போல மொபைல் நீங்க யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னாக்கா ஆண்ட்ராய்டு ஆப்க்கான லிங்கையும் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். பிளே ஸ்டோர்லயும் அவைலபிளா இருக்கு, ஆப் ஸ்டோர்லயும் அவைலபிளா இருக்கு. ஆண்ட்ராய்டு மொபைல் யூஸ் பண்றவங்க தாராளமா இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. இது போல நிறைய சர்வீஸ் எல்லாம் ஆட் பண்ண போறோம் ஃபியூச்சர்ல.
போறேன். ஸோ ஒரு ஒரு சர்வீஸா அப்படியே ஆட் பண்ணிட்டே வரும். ஸோ நீங்களும் பயன்படுத்தி பயன்பெறுங்க. வெப்சைட் லிங்க், ஆண்ட்ராய்டு ஆப்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, மறக்காம செக் பண்ணி பாருங்க. மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சுன்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. அப்புறம் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் சிம்பலை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போற இது போல பயனுள்ள பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷனாக வந்து சேரும். இது போல இன்னொரு பயனுள்ள பதிவுகள் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி.